हेलो இருக்கு. நம்ம வந்து அந்த பிபிடி வச்சு நம்ம வந்து சில பயிற்சி வாக்கியங்கள் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்டிவ் பாசிவ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஆக்டிவ் பாசிவ் பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஜஸ்ட் விளக்கி சொன்னோம். நம்ம இது வந்து ஆக்டிவ் வந்து எப்படி இருக்கும், பாசிவ் வந்து எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கி நம்ம வந்து சொன்னோம். ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ், அந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்குமான டிஃப்ரென்ஸ், ரைட்? போன தடவை எது நம்ம வந்து கேட்டோமோ அதை இந்த தடவை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து தெரியும். ஆப்பிள் இஸ் ஈட்டன் பை மீ, ஐ ஈட் த ஆப்பிள். ஸோ அப்படி வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கு, ஓகே? ஆனால் அதை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாமில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறது, ஸோ அதுதான் இன்னைக்கான நமக்கான கொஸ்டின். எக்ஸாமில் இப்படி வந்தது அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஆக்டிவ் பேசிவ் கொஸ்டின். அது நமக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸுக்கு இருக்குது. அந்த 2 மார்க்கை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம எப்படி வந்து அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன், அது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. லாஸ்ட் கிளாஸில் நான் வந்து பாசிவோட பேட்டர்ன் என்ன, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் அது ஒன்று வரணும், ஓ ஒன்று வரணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து என்ன வரணும் ஞாபகம் இருக்கா யாருக்காவது, யாராவது சொல்லலாமா? பீவர். குட், தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு பீவர்ப் வரும். என்னென்ன பீவர்ப் இருக்கு சொல்ல முடியுமா? am, is, are, was, were. am, is, are, was, were. super. am, is, are, was, were. இதுல இருந்து ஏதோ ஒன்று வரும், இதுல இருந்து ஏதோ ஒன்று வரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா after பீவர்ப் என்ன வரும்? v3. எல்லா வேர்புக்குமே வந்து 4 பார்ட் இருக்கு. v1 இருக்கு, v2 இருக்கு, v3 இருக்கு, v4 இருக்கு. இப்ப பாசிவ்க்கு நமக்கு என்ன மட்டும்தான் எடுப்போம் அப்படின்னா v1, v2, v4 எல்லாம் எடுக்க மாட்டோம். நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா v3 மட்டும்தான் எடுப்போம் பாசிவ். ஸோ அந்த v3 என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்துருவோம் v3 என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். v3க்கு அப்புறம் என்ன வரும்? கண்டிப்பா இதுக்கு அடுத்து ஒரு v3 வரும். ஒரு v3க்கு பிறகு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பை வரும், அதுக்கப்புறம் நமக்கு வந்து சப்ஜெக்ட் வரும். ஓகே, இதே இது நம்ம கடைசி கிளாஸ் வந்து நம்ம வந்து ஆக்டிவ் ஓட பேட்டர்ன் பார்த்தோம். ஆக்டிவ்கான பேட்டர்ன் என்ன? SVO லைட் தெரியும், சப்ஜெக்ட் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். சோ இப்போ இதுல உங்களுக்கு இந்த ஸ்லைட் தெரியுதா? எஸ் சார். இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் காணது இருக்கும். ஆக்டிவ்ல SVO அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது நம்ம பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா பாசிவோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துடும், அதுக்கு பிறகு நமக்கு வேர்ப் வரும், அதுக்கு பிறகு நமக்கு சப்ஜெக்ட் வரும். இது வந்து பேட்டர்ன்.
பட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கான ஃபார்முலா. இந்த மூணுமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். இந்த மூணுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா V3 வந்து என்ன, V3னா என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, V3னா என்ன எல்லாருமே வந்து சொல்லலாம் அல்லது சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். வாட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் சார், வாட் இஸ் V3 சாட் பாக்ஸ்ல நீங்க வந்து சொல்லலாம். பார்ட்டிசிபல் அதை சொல்லுவோம் V3-ய, V1, V2, V3 அப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து பார்ட்டிசிபல் அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ எனக்கு நீங்க வந்து சொல்லுங்க வாட் இஸ் V3. பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஓகே, இப்போ வந்து ரைட்டுன்னு ஒரு வேர்ப் இருக்கு, இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்ன, V3 என்ன, ரைட்டோட V3 written, right oda v3 enna written. Okay, read oda v3 enna read oda v3 enna the read. Okay, jump oda v3 enna jump. Jump, ED மட்டும் கேட்டா போதும். ஓகே, சோ பீக், பீக்கோட V3 என்ன, பீக்கோட V3 பேசுறது spoken. Spoken. ஸோ ஸ்பீக்கோட V3 என்ன, ஸ்போக்கன் அப்படி நம்ம சொல்லுவோம். ரைட்டோட V3 ரிட்டன் அப்படி நம்ம சொல்லுவோம். கட், கட்டோட V3 இங்க சேட் பாக்ஸ்ல நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற எல்லாருமே வந்து சேட் பாக்ஸ்ல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். கட்டோட V3 என்ன, கட்டோட V3 உண்மையிலே கட்டு தான், கட்டு தான் V3 நமக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா வேர்டுக்குமே வந்து ஒரு V3 இருக்கு. ஸோ அந்த V3 என்ன அப்படிங்கிறது, இப்போ ரிசீவ் என்ன V3? ரிசீவ்டு. V3 என்னது, ரிசீவ்டு. ஸோ இந்த இது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்போக்கன், ரிட்டன், ஜம்ப்டு, ரிசீவ்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு V3 வரும். நீங்க V3 நீங்க எழுதுறப்போ நீங்க V3 ஒரு சென்டென்ஸ்ல வருது அப்படின்னா, V3 ஒரு சென்டென்ஸ்ல வருது அப்படின்னா அது கூட நீங்க வேற ஏதோ இன்னொரு வெர்பை நீங்க சேர்க்கணும்னு அர்த்தம். V3 வருது அப்படின்னு நீங்க கூட இன்னொரு வெர்பை நீங்க வந்து சேர்க்கணும்னு அர்த்தம். இங்க நம்ம இன்னொரு வெர்பு நம்ம எதை சேர்க்கிறோம், பாசிவ்ல V3 வந்தாலே இன்னொரு வெர்ப் சேரும், பாசிவ்ல என்ன வெர்ப் சேரும் V3 கூட, என்ன சேரும், பிவெப் சேரும். இதுதான் பாசிவ்கான பேட்டர்ன். V3 அண்ட் பிவெப் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் பாசிவ்கான பேட்டர்ன். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சென்டென்ஸ் போயிடுவோம். ஓகே, ஸோ ஓகே நான் இப்போ சென்டென்ஸ் போறேன், ஒரு ஒரு இதாக பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு ஸ்லைட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே, சோ இதுல இருக்கிற சென்டென்ஸ் வந்து, இதுல இருக்க பிக்சர் என்ன பிக்சர் இது, ஆக்சுவலி யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏதோ விற்கிறாரு. நீங்க சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அது என்னன்னு தெரியும்
என்ன விற்கிறார் அவரு? ஆப்பிள் விற்கிறாரு. சோ இவருடைய இவர நம்ம என்ன சொல்லலாம், அதுல இதுல பேரும் இருக்கு. இதுல இவர நம்ம என்னன்னு சொல்லலாம், ஷாப் கீப்பர். இவருடைய இவர இவரை நம்ம வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஷாப் கீப்பர். இவர் விற்கிறது வந்து ஆப்பிள். ஓகே, இவர் யார்கிட்ட விற்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஆனா அவங்களுடைய பேர் என்ன, யார்கிட்ட விற்கிறார்? இப்ப இவரை நம்ம பீப்புள், ரைட். சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஷாப் கீப்பர் வந்து ஆப்பிள் வந்து பீப்புள்கிட்ட அவங்க என்ன பண்றாங்க, விற்கிறாங்க. சோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இது என்ன சென்டென்ஸ்ல இருக்கு, ஆப்பிள் ஆர் பீயிங் சோல்டு பை த ஷாப் கீப்பர். இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு, எஸ்விஓவா ஓவிஎஸ்ஆ, என்ன பேட்டர்ன்ல இருக்கு? OBS. OBS. First, நமக்கு என்னது ஆப்ஜெக்டா இருக்கிறது ஆப்பிள், அதுக்கு அடுத்து நமக்கு B pattern வந்திருக்கு, அதுக்கு அடுத்து நமக்கு V3 வந்திருக்கு. V3 என்னது? Sold. Sold. Good. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பை வந்திருக்கு, அதுக்கு பிறகு நமக்கு ஒரு ஷாப் கீப்பர் வந்திருக்கு. சோ இப்போ இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு, ஆக்டிவா பாசிவா? பாசிவ். பாசிவ். ஓகே, பாசிவ்ல நமக்கு இருக்கு. இது நம்ம என்ன பண்ணணும், we need to change this into active. எப்படி மாத்தலாம்? பாசிவ் சென்டென்ஸ். ஷாப் கீப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாப் கீப்பரை கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷாப் கீப்பர் வருது, அடுத்தது அடுத்து ஒரு வி வரும். இப்போ இது பாசிவ்ல இருக்கு, இதை நம்ம ஆக்டிவ்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட் ஷாப் கீப்பர், லாஸ்ட் என்ன வரும் அப்போ? ஆப்பிள்ஸ். ஆப்பிள். ஃபர்ஸ்ட் ஷாப் கீப்பர் வரும், லாஸ்ட் ஆப்பிள் வரும். இப்போ நடுவில் என்ன வரும், அதான் இப்போ விஷயம். நடுவில் ஒரு வேர்ப் வரும். ஷாப் கீப்பருக்கும் ஆப்பிளுக்கும் நடுவில் கண்டிப்பாக என்ன வரும், ஒரு வேர்ப் இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த வேர்பை நம்ம எப்படி, சோல்டிங். ஓகே, இந்த வேர்பை எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேர்பை எழுதுறப்ப மட்டும் டென்ஸ்ல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ இங்க என்ன டென்ஸ்ல இருக்கு, ஆப்பிள் ஆர் பீயிங் சோல்டுனா இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஆப்பிள்ஸ் ஆர் பீயிங் சோல்டு அப்படின்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. இப்போ நீங்க ஆக்டிவ்ல மாத்திரப்பையும் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல தான் இருக்கும். அப்ப லாஸ்ட்ல ஷாப் கீப்பர் வரும், சாரி ஃபர்ஸ்ட்ல ஷாப் கீப்பர் வரும், லாஸ்ட்ல ஆப்பிள் வரும், நடுவில் சோல்டிங் வராது, அது கொஞ்சம் மாறும். சோல்டிங் வராது, செல் தான் வந்து நமக்கான சோல்டுன்னு வரும். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எப்படி வரும், செல்லிங், செல்லிங் வரும். ஓகே, இப்ப கம்ப்ளீட் சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். Shopkeeper selling and apples. Shopkeeper selling and apples. இப்ப இதுலயும் ஒரு சின்ன மிஸ் ஆயிருக்கு, சின்ன விஷயம் மிஸ் ஆயிருக்கு. என்னது, ஒரு பி வெர்ப் வரணும். பி வெர்ப் என்ன போடலாம், ஷாப்கீப்பருக்கு என்ன பி வெர்ப் போடலாம்? இஸ் ஷாப்கீப்பர் இஸ், ஷாப்கீப்பர் இஸ் செல்லிங் apples. An apples. An apples. வெயிட் பண்ணுங்க, ஆன்சர் என்னன்னு பாத்துருவோம். ஓகேவா, நம்ம ஆனுக்கு பதில் நம்ம என்ன போடணும், த போடணும். ஒரே ஒரு ஆப்பிள் இருந்தா மட்டும் நீங்க என்ன போடலாம்னா ஆம் போடலாம், ஆன் போடலாம், இல்லாட்டி நீங்க தான் போட்டுருங்க. ஓகே, ஒரு ஆப்பிள் அவரை கொடுத்தாரு அப்படின்னா மட்டும் நீங்க என்ன போடலாம் அப்படின்னா ஆன் போடலாம், இல்லாட்டி த போட்டுருங்க. So what is the answer here? The shopkeeper is selling the apples. Super. So நம்ம first one வந்து நம்ம solve பண்ணிருக்கோம். So இது வந்து நம்ம எதுல இருந்து எதுக்கு change பண்ணிருக்கோம், இது passive ல இருந்து active. Super. Passive ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், active change பண்ணிருக்கோம். இங்கேயும் நல்ல response வருது, shopkeeper is இல்ல is selling apple.
Kanishka. Right. Okay. So passive learner active change பண்ணிருக்கோம். இது என்ன tenseல இருக்கு? என்ன tenseல நம்ம இந்த இந்த sentence என்ன tenseல இருந்து நம்ம solve பண்ணிருக்கோம்? Present continuous. Present continuous. அப்ப present continuous க்கு ஒரு verb வரும், இன்னொரு be verb வரும். Present continuous க்கு என்ன வரும்? ஒரு verb வரும், இன்னொரு be verb வரும். நாம passiveல பார்த்த மாதிரிதான். ஒரு verb, இன்னொரு be verb. இப்ப next போலாம். சோ இந்த படத்தை பார்க்கறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ நடக்குது. என்ன நடக்குது? தமிழ்ல சொல்லலாம். என்ன நடக்குதுங்க? சேரி வந்து தாமரை பிரிக்குது. எக்ஸாக்ட்லி. வழக்கமா நீங்க இந்த கார்ட்டூன் பாப்பீங்களா தாமன் சேரி? எஸ் சார். சோ தாமன் சேரி நீங்க பாத்தீங்க அப்படினா எப்பயுமே வந்து செரி வந்து ரொம்ப குட்டியா இருக்கும், எலி ரைட். டாம் வந்து ரொம்ப பூனை, அது ரொம்பவே பெருசா இருக்கும். ஸோ வழக்கமா இது துரத்திட்டே இருக்கும். பூனை வந்து எலி வந்து துரத்திட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆக்டிவ்லயும் அமைக்க போறோம், இதை வந்து நம்ம பாசிவ்லயும் அமைக்க போறோம். அப்போ ரெண்டு முக்கியமான வார்த்தை வரணும் அந்த சென்டென்ஸ்ல. ஆக்டிவ்ல அமைப்போம் ஃபர்ஸ்ட். ஆக்டிவ்ல அந்த சென்டென்ஸை அமைப்போம். ஓகே, நீங்க ஆக்டிவ்ல அமைச்சீங்கன்னா என்ன பேட்டர்ன்? எஸ்விஓ. ஓகே, என்ன சென்டென்ஸ் வரும்? நடுவுல என்ன வேர்ப் வரும்? நாம ப்ரெசென்ட்ல ப்ரெசென்ட்ல அமைப்போமா இல்ல பாஸ்ட்ல அமைப்போமா? ப்ரெசென்ட்ல அமைப்போம். ப்ரெசென்ட், ப்ரெசென்ட்ல நாம அமைப்போம் ஆக்டிவ். ஓகே, சிம்பிள் ப்ரெசென்ட்ல நாம ஆக்டிவ் ஆக்டிவ் சென்டென்ஸ் அமைப்போம். டாம் டாஷ் செரி. இப்ப நடுவுல என்ன வரும்? துரத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? catch. catch, catch னா பிடிக்கிறது. வழக்கமா ஹீரோ வந்து வில்லனை துரத்திட்டு போவாரு கார்ல பைக்ல. follow, அத நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா follow chase. chase யார் சொன்னா? good chase. ஸோ இப்போ இப்போ நீங்கள் ஃபுல் முழு வாக்கியத்தையும் இப்போ நீங்கள் சொல்லிடலாம். முழு வாக்கியம் என்ன? நான் சொல்லிட்டேன் டாம் டேஷ் செரின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நடுவில் வந்து ஒரு டேஷ் இருக்கு. ஸோ அந்த டேஷில் வந்து நீங்கள் ஒரு வேர்ப் போடணும். நம்ம வேர்ப் என்னன்றதை இப்போ பார்த்தாச்சு, சேஸ். ஸோ அப்போ நீங்கள் இப்போ முழு வாக்கியத்தை நீங்கள் சொல்லலாம். Tom solo is by Zeria. By varadu active la, active la by varadu. Tom chase cherry. Tom chases cherry. ES மட்டும் வரும் கடைசில. அதாவது verb ஓட ES மட்டும் வரும். Chase கூட ஒரு ES மட்டும் வரும், அவ்வளவுதான். Tom chases cherry. ஓகே, இதுதான் இதுதான் வந்து ஆன்சர் ஆக்டிவ்ல. பாசிவ்ல இது எப்படி மாத்துறது? டாம் சேசஸ் செரி இஸ் கேஸ் பை டாம். சூப்பர். யார் சொன்னா? கௌசிகா. சூப்பர் சூப்பர் கௌசிகா. சூப்பர். ஆன்சர் பாத்துருமா? எஸ் சார். எஸ், Tom chases Cherry and Cherry is chased by Tom.
ஆமாம் டாம் சூப்பர் சோ இது நம்ம பார்த்தாச்சு இப்போ செகண்ட் வந்து நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் ரெண்டு வாக்கியம் அமைச்சிருக்கோம் எதுல அமைச்சிருக்கோம் ரெண்டு வாக்கியம் ரெண்டு வாக்கியமா எதுல அமைச்சிருக்கோம் சிம்பிள் பிரசன்ட்ல அமைச்சிருக்கோம் டென்ஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட் ஆனா என்ன வாக்கியம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்டிவ் செகண்ட் ஒன் வந்து பாசிவ் ரெண்டுமே அமைச்சிருக்கோம் இனி வரக்கூடிய பிக்சர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஆக்டிவையும் அமைக்க போறோம் பாசிவையும் அமைக்க போறோம் ஓகேவா நெக்ஸ்ட் போலாமா ஓகே யாரோ ஒரு பையன் ஓகே என்ன பண்றான் ரைட் எழுதுறான் டிராயிங் பண்றான் சார் எழுதல 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 டிராயிங் அவன் என்ன பண்றான் டிரா பண்றான் ஓகே சோ இதுதான் விஷயம் அவன் வந்து என்ன டிரா பண்றான் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் டிராயிங் சொல்லலாமா அத அல்லது வேற என்னன்னு சொல்லலாம் அவன் என்ன டிரா பண்றான் நம்ம சொல்லலாம் அவன் பண்றது டிரா பண்றான் அது ஒரு பையன் ஓகே பட் என்ன டிரா பண்றான் என்ன இங்கிலீஷ்ல வேண்டாம் ஹீயும் கரெக்ட் தான் பட் இங்க நம்ம வந்து பாய்னு எடுத்தோம் பையன் பாய் அது வந்து என்ன வரைகிறான் பிக்சர் வரைகிறான் அப்போ பாய் எங்க வரணும் ஆக்டிவ்ல ஆக்டிவ் சென்டென்ஸ்ல பாய் எங்க இருக்கணும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல வரணும் சப்ஜெக்ட்ல இருக்கணும் சப்ஜெக்ட்ல இருக்கணும் லாஸ்ட் என்ன வரும் ஆப்ஜெக்ட்ல என்ன வரும் டிரா ஆப்ஜெக்ட்ல என்ன வரும் ஆப்ஜெக்ட்ல என்ன வரும் ஆப்ஜெக்ட் பிக்சர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல பிக்சர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல நமக்கு என்ன வரும் அப்படினா பாய் லாஸ்ட் ஆப்ஜெக்ட்ல நமக்கு என்ன வரும் அப்படினா பிக்சர் இப்போ இது என்ன டென்ஸ்ல நாம அமைக்கலாம் பிரசன்ட் டென்ஸ் வேண்டாம் சிம்பிள் பாஸ்ட்ல அமைப்போம் சிம்பிள் பாஸ்ட்ல அமைப்போம் ஓகே அது நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்ப நடுவுல இருக்கக்கூடிய டாஷ்ல டிரா வருமா என்ன வரும் boy dash picture draw தான சார் வரும் draw வந்து present க்கு வரும் past ல past ல நீங்க மாத்தறப்ப அது கொஞ்சம் மாறும் அது எப்படி மாறும் அப்படினா எப்படி மாறும் drew d r e w okay so அப்ப முழு வாக்கியத்தை சொல்லலாம் the boy drew the picture superb the boy drew the picture superb இப்போ இப்போ இந்த boy drew the picture இத வந்து நம்ம பாசிவ்ல அமைப்போம் எப்படி பாசிவ்ல அமைக்கலாம் பிக்சர் எங்க வரணும் the picture பிக்சர் முதல்ல வந்துரும் the picture drawing drawn by the boy yes sir superb superb இன்னொரு தடவை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நீங்க டைப் கூட பண்ணீங்க the picture was The picture was drawing by the boy. It was drawing by the boy. Superb. ஆனா இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ED 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 வராது. Drawோட V3 ஹிம்மா சார். ஹிம்மலல்ல. இந்த drawன்ற வார்த்தையில தான் பிரச்சனை இருக்கு நமக்கு. மிச்ச எல்லாம் drew drew dio அதாவது ரைட்டுக்கு வந்து ரிட்டன் வரும் ஸ்பீக்குக்கு வந்து ஸ்போக்கன் வரும் V3 ரைட்டுக்கு வந்து ரிட்டன் வரும் V3 டிராக்கு என்ன வரும் ட்ரைவ்
ட்ரீம் கிடையாது drawn. Drawn, drawn. Drawn, sir. En. En போட்டு சொல்லுங்க. ED வராம EN போடுங்க. EN. ஆன்சர் பாத்துருமா? ஓகே. எஸ் சார். குட் ஜாப். தி பிக்சர் வாஸ் drawn by the boy. அப்ப டிராவோட பி த்ரீ என்ன? drawn. 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 டிராவோட பி த்ரீ என்ன? drawn. சோ நீங்க பி த்ரீல நீங்க கிளியரா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாசிவ் அட்டன் பண்ண முடியும், இல்லாட்டி பாசிவ்ல மார்க் வராது நமக்கு. ஓகே, சோ அப்போ பி த்ரீ நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து பாத்துக்கோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாமா? நெக்ஸ்ட் பிக்சர். எஸ் சார். ஓகே, யாரோ ஒரு நாலு பேர் உட்கார்ந்துருக்காங்க, முன்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, என்ன நடக்குது? லஞ்ச் சாப்பிடுறாங்க சார். லஞ்ச் சாப்பிடுறாங்க. ஓகே, ஆனா ரெண்டு பேர் கிட்ட வந்து டிஃபன் பாக்ஸ் இல்லையே. பேசுறாங்க. ஓகே, நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிலயும் இது நடக்கும். மீட்டிங் நடக்கும். ஓகே, ஆனா மீட்டிங்னா ரெண்டு பக்கமே ஆட்கள் இருப்பாங்க மீட்டிங்ல. டிஸ்கஷன். டிஸ்கஷனா சார்? டிஸ்கஷன், மீட்டிங் எல்லாத்துக்குமே. டிஸ்கஷன், மீட்டிங் எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கமும் ஆள் இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு சைட்ல இருக்காரு, மிச்சவங்க எல்லாம் இன்னொரு பக்கம் இருக்காங்க. அப்படின்றப்போ இது மீட்டிங் இல்ல, இது டிஸ்கஷன் இல்ல, இது இன்டர்வியூ. ஓகே. ஓகே சார். இன்டர்வியூ பண்றாங்க. ஓகே, அவங்க எடுக்கிறவங்களுடைய பேர் என்ன? இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லையா, இன்டர்வியூ க்வெஸ்சன் கேக்குறாங்க இல்லையா, க்வெஸ்சன் கேட்பாங்க, அவங்களுடைய பேர் என்ன? வேலைக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க அவங்கள நம்ம என்னன்னு சொல்றது? அந்த பையனை கூப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்களா? கேண்டிடேட் சார். எக்ஸாக்ட்லி, கேண்டிடேட். சூப்பர், கேண்டிடேட். சோ அப்ப கரெக்ட்டா வந்து ஆக்டிவ் அமைப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வரணும், லாஸ்ட் யார் வரணும் ஆக்டிவ்ல? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யாரு? யாரு இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்ப யாரு? இன்டர்வியூவர்ஸ். சோ இன்டர்வியூவர்ஸ் ஃபர்ஸ்ட்ல வரணும். ஓகே, ஆப்ஜெக்ட்ல கேண்டிடேட்ஸ். ஆப்ஜெக்ட்ல கேண்டிடேட் வரணும். சூப்பர். இப்போ என்ன டென்ஸ்ல இத அமைக்கலாம்? ஃபர்ஸ்ட் அது வரும், லாஸ்ட் இது வரும். இப்போ என்ன டென்ஸ்ல அமைக்கலாம்? நம்ம வந்து சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் வேண்டாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எடுத்துப்போம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆப்பிள் இஸ் ஆப்பிள் இஸ் சோ ஆப்பிள் இஸ் பீயிங் சோல்டு அல்லது ஷாப்கீப்பர் இஸ் செல்லிங், அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல இதை அமைப்போம். அப்போ வெர்பில் என்ன வரும்? இன்டர்வியூவர்ஸ் டேஷ் ஆர். இன்டர்வியூவர்ஸ் ஆர். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டேஷ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பண்றதுக்கு பேரு இன்டர்வியூ தான், அதுவே நீங்க போட்டுக்கலாம். ஆஃப்
the interviewers are in interviewers are interviewing interviewing இப்போ நீங்க full sentence சொல்லலாம் interviewers are interview interviewing ing சேர்த்து சொல்லுங்க the interviewers are interviewing the candidates super interviewers are interviewing the candidate passive la idu eppadi amaikiradhu ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. கேண்டிடேட் கரெக்ட் தான் இன்டர்வியூடு கரெக்ட் தான் பை கரெக்ட் தான் இன்டர்வியூர் கரெக்ட் தான் பிரச்சனை எங்க இருக்கு he was வராது கேண்டிடேட் was yes sir ஏன் அங்க is போடுறோம் was எடுத்துட்டு ஏன் நம்ம is போடுறோம் ஏன்னா நம்ம என்ன சென்டென்ஸ்ல அமைக்கிறோம் அதை என்ன டென்ஸ்ல அமைக்கிறோம் பிரசன்ட் கண்டினியூஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் சோ அங்க என்ன வராது வாஸ் வராது என்ன வரும் எஸ் இஸ் வரும் சோ அப்ப முழு வாக்கியத்தை சொல்லலாம் தி கேண்டிடேட் இஸ் பீயிங் இன்டர்வியூட் பை தி இன்டர்வியூவர்ஸ் சூப்பர் என்ன ஆன்சர் பாப்போமா Interviewers are interviewing the candidate. Candidate is being interviewed by the interviewer. Okay, superb. So, நம்ம இப்போ actively அமைச்சிருக்கோம் passively அமைச்சிருக்கோம் என்ன tense இது? Present continuous. Present continuous. Superb. Okay. For next sentence போலாமா? Yes, sir. Okay. ஏதோ நடக்குது இங்க என்ன நடக்குது டீச்சிங் யாரு the teacher teaching the student teacher teaching the student ஆனா இந்த சென்டென்ஸ்ல கொஞ்சம் மாத்தணும் நம்ம இந்த சென்டென்ஸ்ல வந்து என்ன டென்ஸ்ல அமைக்கலாம் அப்படினா ஃபியூச்சர்ல அமைக்கலாம் சிம்பிள் ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் யார் வரணும் ஆக்டிவ்ல teacher last year varanum student ipo future la varanum appo teacher dash student students will teach super appo mulu vakyathu solalam the teacher teach the student teliva illa inno teacher will teach the students avladha super the teacher will teach the students okay இது active இது எப்படி நம்ம passive-ல அமைக்கிறது the students will be teached by the teacher students இன்னொரு தடவை சொல்லுங்க the teacher will be teaching by the teacher இப்ப நீங்க நல்லா பாத்தீங்க அப்டினா v3 வந்து டீச்சட் கிடையாது students will be teached by teacher எல்லாமே கரெக்ட் தான் students will be teached by the
டீச்சர் கரெக்ட் தான். ஆனா வி த்ரீ வந்து டீச்சுக்கு வந்து வி த்ரீ வந்து டீச்சு கிடையாது. இப்ப முழு வாக்கியத்தை சொல்லலாம். முழு வாக்கியத்தை டைப் பண்ணலாம் அல்லது முழு வாக்கியத்தை சொல்லலாம். டீச்சர்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு ஸ்டார்ட்னு போட போறீங்க அவ்வளவுதான். ஓகே சார். முழு வாக்கியம், முழு வாக்கியம். Will be taught teacher. The students will be taught by the teacher. Superb. The students will be taught by the teacher. The students will be taught by the teacher. Superb. இந்த வாக்கியத்தை நம்ம கொஞ்சம் மாத்தலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் teacher student, அதாவது டீச்சர் டீச்சர் டாட் த ஸ்டூடெண்ட்ஸ். இது டீச்சர் வில் டீச் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி டாட் பை த டீச்சர். இந்த ரெண்டு சென்டென்ஸ் நமக்கு இருக்கு. இப்போ இங்க டீச்சர் என்ன எடுக்கிறாங்க ஆக்சுவலி? தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ இங்க டீச்சர் வந்து என்ன எடுக்கிறாங்க? லெசன். லெசன் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், மேக்ஸ், மேக்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஆக்டிவ்ல மேக்ஸ் சேருங்களேன். டீச்சர் வில் டீச் டீச்சர் வில் பி மேக்ஸ் தி ஸ்டூடண்ட். ஆஹா, டீச்சர் வில் டீச், அதுக்கு அப்புறம் தான் மேக்ஸ் வரணும். தி டீச்சர் வில் டீச். The teacher will teach max. The teacher will teach max to the students. The teacher will teach max to the students. இதுல நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் கூட நீங்க எடுத்து விட்டுறலாம். The teacher will teach max அதுவே ஒரு முழுமையான வாக்கியம் தான். அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து டு த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுனாலும் சொல்லலாம். ஓகே, இப்போ மேக்ஸ வச்சு பாசிவ்ல அமைப்போம். ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வச்சோம் இல்லையா. இப்ப மேக்ஸ் ஆப்ஜெக்டா வைப்போம். மேக்ஸ் ஆப்ஜெக்டா வச்சா எதுவும் மாறாது, அதே பேட்டர்ன் தான். நீங்க சொன்னதுல கொஞ்சம் மாத்தி சொன்னா போதும். ஆன்சர் பாப்போமா? பார்க்கலாம் சார். ஓகே. எஸ் சார். மை டீச்சர் வில் டீச் மீ மேக்ஸ். மேக்ஸ் இதை விட்டுருங்க. மை டீச்சர் வில் டீச் மீ மேக்ஸ் அதை விட்டுருங்க. அதுல நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருந்தோம், அது பரவாயில்ல. மீ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டூ த ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கோம், அது பரவாயில்ல. பாசிவ் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. Max will be taught by teacher. Max will be taught by teacher. இதை இப்படியும் போடலாம். Students will be taught by the teacher. அப்படியும் போடலாம். ஓகே, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே சார். ஓகே, இதோட நம்ம பிக்சர் முடியுது. அடுத்து நம்ம சில வாக்கியங்கள் பார்ப்போம். ஓகேவா? பிக்சர் இதோட முடியுது. அடுத்து சில வாக்கியங்கள் பார்ப்போம். என்ன வாக்கியம்? Don't tell a lie. Don't tell a lie. அர்த்தம் என்ன அதுக்கு தமிழ்ல? பொய் சொல்லாதே. பொய் சொல்லாதே. சூப்பர்.
இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இது என்ன என்ன சென்டென்ஸ்ல இருக்கு, ஆக்டிவா பாசிவா? ஆக்டிவ். ஆக்டிவ்ல இருக்கு. ஏன்னா இங்க பாசிவ்கான எதுவுமே கிடையாது, பை இல்ல, வி த்ரீ இல்ல, எதுவுமே இல்ல. அதனால இது என்ன சென்டென்ஸ்? அதனால இது என்ன சென்டென்ஸ்? ஆக்டிவ் சென்டென்ஸ். இது ரெண்டாவது வந்து இதுல சப்ஜெக்ட் கிடையாது. டோன்ட் டெல் லைல சப்ஜெக்ட் இருக்கா? இல்ல இல்ல. நோ சார். யாரு போய் சொல்ல கூடாதுன்றதே இல்ல, பொதுவா போய் சொல்லாத, அவ்வளவுதான். ஓகே, இத எப்படி நம்ம வந்து பாசிவா மாத்துறது? இப்ப ஆக்டிவ் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா, நீங்க சப்ஜெக்ட் லாஸ்ட்ல கொண்டு வருவீங்க பாசிவ்ல. ஆக்டிவ் சென்டென்ஸ்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கு, அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்க சப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்ல கொண்டு போயிடுவீங்க. ஆனா இப்ப ஆக்டிவ்ல என்ன கிடையாது, சப்ஜெக்டே இல்லை. அப்படின்றப்ப எதை லாஸ்ட்ல கொண்டு போவீங்க? இந்த சென்டென்ஸை எப்படி அமைக்கலாம்? Let not my life be told. Good. இந்த மாதிரியான சென்டென்ஸ், இந்த மாதிரி டோன்ட் லை, டோன்ட் டெல், இந்த மாதிரியான வாக்கியங்கள்ல மட்டும் நம்ம என்ன வார்த்தை எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா லெட் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுக்கணும். லெட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? அந்த வாக்கியத்தை இன்னொரு தடவை சொல்லலாம். லெட் அப்புறம் என்ன வரும்? லெட் அப்புறம் என்ன வரும்? லெட். இங்க வாக்கியம் வந்து நெகட்டிவ்ல இருக்கா பாசிட்டிவ்ல இருக்கு? நெகட்டிவ் பாசிட்டிவ்னா நாட் இருந்தா நெகட்டிவ், நாட் இல்லைன்னா பாசிட்டிவ். இப்ப இங்க வாக்கியம் வந்து நெகட்டிவா பாசிட்டிவா? நெகட்டிவ். நெகட்டிவ். சோ அப்படின்றப்போ லெட் பக்கத்துல என்ன வரணும்? ஒரு நாட் வரணும். ஓகேவா? லெட் பக்கத்துல சென்டென்ஸ் நெகட்டிவா இருக்கிற பட்சத்துல, சென்டென்ஸ் நெகட்டிவா இருந்தா ஒரு நாட் வரணும். லெட் நாட். லெட் நாட் எ லை. லெட் நாட் எ லை. ஒரு பி வெர்ப் வரணும். Be told. Be told. எல்லோட வீக்லி என்ன? Be told. அப்ப முழு வாக்கியம் என்ன? Let not a lie be told. Be told. Let not a lie be told. இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம சொன்ன ஃபார்முலா படியே இருக்காது. நம்ம முதல்ல ஒரு ஃபார்முலா வச்சிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வரும், அடுத்து வந்து ஒரு பி வெர்ப் வரும், அடுத்து வந்து ஒரு வி த்ரீ வரும். இந்த பேட்டர்ன்ல இருக்காது. ஆனா இதுல பி வெர்ப் இருக்கு, ஒரு வி த்ரீயும் இருக்கு. பி வெர்ப் பின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அப்புறம் டோல்டுன்னு இன்னொரு வி த்ரீ இருக்கு. ஸோ பேட்டர்ன் கொஞ்சம் மாறும். இந்த மாதிரியான வாக்கியங்கள்ல மட்டும் பேட்டர்ன் கொஞ்சம் மாறும். ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்கள் அடிக்கடி உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, லெட் நாட் a lie be told. இப்போ இது இதுவும் அதே மாதிரியான ஒரு வாக்கியம் தான், சப்ஜெக்ட் இல்லை. இதுவும் அதே மாதிரியான ஒரு வாக்கியம் தான், இதுல நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. அதனால இதுவும் எதுல இருந்து தான் நம்ம தொடங்க போறோம்? லெட் அப்படின்றதுல இருந்து தான் தொடங்க போறோம். ஆனா லெட் அப்படின்றதுல இருந்து தான் நம்ம தொடங்க போறோம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அது நெகட்டிவ்லா இருந்தது, இது பாசிட்டிவ். இதுல நாட்டே கிடையாது. Let not the lie be told. அதுல நாட்டை எடுத்து விட்டுட்டு இந்த சென்டென்ஸ் அமைக்க போறோம், அவ்வளவுதான். Let the door super. be opened. Let the door be opened. Let the door be opened. Superb. இந்த question அடிக்கடி உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கு. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். யாராவது வாசிக்கலாம் இந்த க்வெஸ்சனை? இதுக்கு தமிழ்ல அர்த்தம் என்ன?
உண்மையை கடைபிடிக்கணும் சார். உண்மைன்றதை விட சொன்ன சொல்ல கடைபிடிக்கணும். ப்ராமிஸ்னா அவன் என்ன பண்ணிருக்கான், ஏதோ ஒரு வாக்கு கொடுத்திருக்கான் அல்லது ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், அவன் சொன்ன சொல்ல அவன் கடைபிடிக்கணும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அவன் சொன்ன சொல்ல அவன் வந்து கடைபிடிக்கணும். இது வந்து தமிழ்ல இருக்கு. இப்போ அதை நம்ம இங்கிலீஷ்ல போட்டோம் அப்படின்னா, ஒன் ஷுட் கீப் ஒன்ஸ் ப்ராமிஸ். அவன் சொன்னதை அவன் கடைபிடிக்கணும், அவன் சொன்னதை அவன் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து பாசிவ்ல அமைக்கலாம்? இதுல சப்ஜெக்ட் எது? இதுல சப்ஜெக்ட் இருக்கா இல்லையா? முதல்ல இருக்கு இல்லையா, ONE, அதுதான் சப்ஜெக்ட். ஒன்ஸ்ன்றது நமக்கு கடைசியில் இருக்கு, அது சப்ஜெக்ட். ஓகே சார். ஓகே, ஒன் வந்து சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எது? ஒன்ஸ் ப்ராமிஸ். ப்ராமிஸ் மட்டும் கிடையாது, முதல்ல சொன்ன மாதிரி ஒன்ஸ் ப்ராமிஸ் அது முழுக்கவே ஆப்ஜெக்ட் தான். ஒன்ஸ் ப்ராமிஸ் அது முழுக்கவே ஆப்ஜெக்ட் தான். அப்போ கீப் இருக்கு, இந்த கீப்புக்கான வீத்ரி என்ன? என்னன்னு முழு வாக்கியத்தை அமைக்கலாம். One's promise should be kept by one. Superb, superb. Kanishka and Ipa sonnunga, right? Promise, one's promise should be kept by one. அப்படின் இருக்கு இல்லையா? இப்ப இந்த பை ஒன்ன்றது தேவை கிடையாது, அது கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இல்லாம சொல்லுங்க. வாக்கியத்தை வாசிக்கலாம். They said that he is a spy. Hey, ஸ்பையினா யாரு? ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியம் ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க, இணைச்சிருக்காங்க. அப்ப வாக்கியத்தோட அர்த்தம் என்ன, முழுமையான அர்த்தம் தமிழ்ல? அவங்க சொன்னாங்க இவ ஒரு திருடன். உளவாளி, உளவாளி, உளவாளி வச்சு சொல்லுங்க. அவன் ஒரு உளவாளின்னு அவங்க சொல்றாங்க. அவன் ஒரு உளவாளின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, அவன் ஒரு உளவாளின்னு அவங்க சொல்றாங்க. இதை எப்படி நம்ம வந்து, இப்ப இது வந்து ஆக்டிவ்ல இருக்கா பாசிவ்ல இருக்கா? ஆக்டிவ். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்ப, இதுல சப்ஜெக்ட் என்னது? தே. ஓகே, வெர்ப் என்னது? செட். செட். ஓகே, இப்போ நம்ம இத வச்சு எப்படி பாசிவ் அமைக்கிறது? They is shed. They is shed. They is shed.
They is said da. They is said da. No, sir. Okay. நான் இந்த வாக்கியத்தை மறுபடியும் எழுதுறேன். They said. இது ஒரு வாக்கியம். ஓகே, அதுக்கு பிறகு நமக்கு என்ன இருக்கு? தட் இருக்கு. He is a spy. ஓகே, இப்போ நம்ம இதை விட்டுறலாம். இந்த தட் ஹி இஸ் அ ஸ்பை நம்ம அப்படியே விட்டுறலாம், வேண்டாம். இதுல மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணணும். They said என்ன பண்ணலாம், இதை வந்து எப்படி அமைக்கிறது பாசிவ்ல? இட்டா சார், அவ்வளவுதான், சிம்பிள். இட்டு, அதுக்கப்புறம் ஒரு இது வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்குவோம். இதுக்கு பிறகு ஒன்று வரும். V3 என்னது? V3 என்னது செட்டுக்கு? இஸ் V3 செட்டுதா சார்? அத நீங்க சொல்லுங்க, அது செட்டு தான். ஆக்சுவலி செட் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுது. ஹி இஸ் அ ஸ்பை. ஏதோ ஒன்னு வராது. ஒரு பீவ வரணும்ல. இட் இஸ் செட். It is said. It is said. அதுக்கப்புறம் நீங்க அந்த வாக்கியத்தை நீங்க அப்படியே எடுத்துடலாம். அந்த வாக்கியம் என்னது? அடுத்து இருக்கக்கூடிய வாக்கியத்தை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஆ, அப்ப முழு வாக்கியத்தை சொல்லலாமா? இதையும் இதையும் சேர்த்து முழு வாக்கியத்தை சொல்லலாமா? இட் இஸ் செட், ஹி இஸ் எ ஸ்பை. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லலாமா முழு வாக்கியமா? ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி சொல்றது? It is said that. It is said that he is a spy. He is a spy. It is said that he is a spy. இப்போ இந்த வாக்கியத்துல இட்டுங்கிறது என்னது? இட்னா அது. இந்த வாக்கியத்துல அந்த அந்த அது வந்து எதுன்னு கேக்குறேன். ஆக்சுவலி குறிக்கல. இந்த இட்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஹி இஸ் எ ஸ்பைய குறிக்குது. இந்த இட்டு அது சொல்லப்பட்டது அப்படின்ட்டு. அந்த அது இப்ப இங்க எது அப்படின்னா, ஹி இஸ் எ ஸ்பை, அவன் ஒரு உளவாளி என்று சொல்லப்பட்டது. இட் இஸ் செட் தட் ஹி இஸ் எ ஸ்பை. இதுல உண்மையிலே இல்லாத ஒரு ஆள், இதுல மிஸ் ஆன ஒரு ஆள் யார் அப்படின்னா, தே தான். இப்ப நம்ம அமைச்ச பாசிவ்ல தே இருக்கா? நோ சார். யாரு சொன்னாங்கன்றதே இல்ல. யாரு சொன்னாங்கன்னே இல்லாம அவங்க என்ன சொன்னாங்களோ அது மட்டும்தான் வாக்கியமாவே இருக்கு. இட் இஸ் செட் தட் ஹி இஸ் எ ஸ்பை, அவ்வளவுதான். பை தெம், பை தெம். நீங்க கடைசி அந்த பை நீங்க வந்து சேர்க்கலாம், சேர்க்காம அப்படியே விட்டுலாம். பாசிவ்ல பொறுத்தளவுல எப்பயுமே இதுதான் முக்கியமான விஷயம். அந்த பை இருக்கலாம், அந்த பை இல்லாம. சில நேரத்துல அந்த பை வந்து யாருன்னு தெரியாது. ஆக்சுவலி சார், அந்த சென்டென்ஸ்ல வந்து தே கொடுத்திருக்காங்கல்ல சார், அப்ப நம்ம கண்டிப்பா பை தெம் போட்டு தான ஆகணும். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படினா, நீங்க பாசிவ்ல வந்து கடைசி நீங்க பை தெம் போடலாம். கண்டிப்பா போட்டா அதுக்கு மார்க் இருக்கு. போடாம இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான மார்க் வரும். பாசிவ்ல, ஆக்டிவ்ல நான் சொல்ல, ஆக்டிவ்ல நீங்க தே இல்லாம நீங்க எழுதவே முடியாது. ஆக்சுவலி தே இல்லாம நீங்க அந்த அந்த சென்டென்ஸை நீங்க அமைக்க முடியாது. நான் பாசிவ் பொறுத்தளவுல இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு.
இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஆனா நீங்க தே இருக்கிறதுனால நீங்க பை போடணும், பை தென். யாராவது ஒருத்தவங்க இப்ப பை இல்லாம எழுதுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் குறையுமா அப்படின்னா கண்டிப்பா குறையாது. ஓகே, யாராவது முழுமையா வாசிக்கலாம். இட் இஸ் டைம் டு ஸ்டாப் தி வர்க். சூப்பர். தமிழ் அர்த்தம் என்ன? தமிழ் அர்த்தம் என்ன இருக்கு? டைம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு, வேலையை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, நமக்கு இதுதான் லாஸ்ட் சென்டென்ஸ், இதோட நமக்கு வந்து முடியுது. இது எப்படி நம்ம வந்து பாசிவ்ல அமைக்கலாம்? இட் இஸ் டைம் டு ஸ்டாப் தி வர்க். இட் இஸ் டைம் டு ஸ்டாப் தி வர்க். இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதும், ஸ்டாப் த ஒர்க்கில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் போதும், அந்த சென்டென்ஸை மட்டும் அந்த பார்ட்டை மட்டும் நம்ம மாற்றினா போதும். தமிழில் அர்த்தம் என்ன அப்படின்னா ஒர்க்கை நிப்பாட்ட நேரம் வந்துடுச்சு, அதான் கரெக்டான அர்த்தம் ஆக்சுவலி. ஓகே, இட் இஸ் டைம் டு ஸ்டாப் த ஒர்க். ஒர்க்கை நிப்பாட்ட நேரம் வந்துடுச்சு, நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ண டைம் வந்துடுச்சு, இதோட முடியுது நம்ம கிளாஸ். ஓகே, ஸோ சொல்லுங்க இதை எப்படி நம்ம பேசுவில் அமைக்கலாம்? இதை மட்டும் மாத்தினா கரெக்ட் ஆயிடும். It is time the work be stopped, sir. இதெல்லாம் வேண்டாம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா இது verb, கரெக்டா? verb தானே அது. இது என்னது? சப்ஜெக்டா? இது சப்ஜெக்டா இருக்கணும் அல்லது ஆப்ஜெக்டா இருக்கணும்? இந்த the work ஆப்ஜெக்ட். சூப்பர். யார் ஒர்க் ஸ்டாப் பண்ண போறான்றது நமக்கு இங்க இல்லவே கிடையவே கிடையாது, சப்ஜெக்டே கிடையாது ஆக்சுவலி. இந்த சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டே கிடையாது, யார் ஒர்க்கை ஸ்டாப் பண்ண போறான்றதே தெரியாது. ஓகே, ஆனா இதுக்கு நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ நம்ம பாசிவ்ல அமைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்டை என்ன பண்ணணும்? வி நீட் டு பிரிங் தட் த பிகினிங் ஒர்க். verb என்னது? verb என்ன? stop. okay, அப்போ stop ஓட v3 என்னது? stopped. okay, okay, அப்ப இங்க நடுவுல ஒன்னு வரும். b time stop. b நடுவுல ஒரு b verb வரும். b verb மட்டும் நீங்க சொல்லுங்க என்ன வரும். Work time be stopped. Work be na. Be varuma? Be do be. நீங்க இன்னமே தான் ஸ்டாப் பண்ணனும் அந்த வர்க்க. Do be yes sir. Yes. Do be. வாக்கத்தை முடிச்சிட்டோம்.
work is to be stopped. Okay, work is to be stopped by this time. அவ்வளவுதான் முடிஞ்சது. Work is to be stopped by this time. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே, சோ இன்னைக்கான செஷன் வந்து எப்படி இருந்தது? புரிஞ்சுதா சொன்ன விஷயங்கள்? புரிஞ்சுதா? ஓகே, சோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி பிக்சர்ஸோட எக்ஸசைஸோட விளக்கத்தோட எக்ஸ்பிளனேஷனோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொன்றா நம்ம வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் பாசிவ் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைரக்ட் இன்டைரக்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே, ரைட்? அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டாக நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து போயிடலாம். ஓகே கைஸ், ஓகே. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வேற எதுவும் சொல்லணுமா உங்களுக்கு? தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you all. Thank you so much. Thank you, sir.